ஓகே கைஸ், ஷின்சான் நல்லா தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ எப்படியாவது நம்ம இந்த இடத்த விட்டு வெளியே போயிடணும். இந்த ஷின்சான் கிட்ட இருந்து தப்பிச்சு வர்றதுக்குள்ளேயே போதும் போதும் ஆகிரும் போலயே. கைஸ் நல்ல வேலை, இப்போ சாப் கூட நல்லா தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். கைஸ் சாப் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். டைம் இப்போ கரெக்டாக ஒன்றாகுது. ஸோ இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா, லாஸ் சென்டர்ஸ் போலீஸ்காரங்கெல்லாம் சேர்ந்து ஒரு புது சூப்பர் கார் வாங்கியிருக்காங்க. அந்த சூப்பர் காரில் இருக்கிற பவரை வச்சு நம்ம என்ன வேணாலுமே பண்ணலாம். அந்த காரை மட்டும் நம்ம இப்போ ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த காரை வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். கைஸ் இப்போ காரை தூக்குறதெல்லாம் ஓகே தான், ஆனால் எப்படி போயிட்டு எடுக்க போகிறோன்னு தான் தெரில. இப்போ நம்ம அந்த ஸ்டேஷன் போகிறதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. அந்த வழியில் போனோன்னா கண்டிப்பாக அந்த காரை நம்ம எடுத்துடலாம். கைஸ் இந்த ஸ்கூட்டர் வேறு வேகமாகவே போக மாட்டேங்குது. தப்பி தவறி நம்ம போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா இந்த வழியால் தான் இப்போ நம்ம உள்ளே போகணும். இப்போ நம்ம இந்த பிரிட்ஜிலேருந்து கீழே குதிச்சு இது வழியாக நம்ம ஏறி போயிடலாம். கைஸ் அப்படி தான், வாங்க இதுக்குள்ளே அப்படி ஏறிட்டோன்னா நம்ம நினச்ச மாதிரி இந்த இடத்துல ஒரு டோர் இருக்குது. எஸ் வாங்க உள்ளே போகலாம். கைஸ் இதுக்கப்புறம் நம்ம சத்தமே போடாமல் கீழே போகணும். ஏன்னா இப்போ நம்ம போலீஸ்காரங்களோட காரை தான் தூக்கம் வந்திருக்கோம், அதுவும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்திருக்கோம். நம்ம தெரியாமல் கூட போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோம்னா நம்மளை ஒரு வழி பண்ணிடுவாங்க. நல்ல வேலை இந்த பக்கம் யாருமே இல்லை, சீக்கிரமாக போ ஃப்ராங்க்லின். அப்படிதான் அப்படிதான் ஃப்ராங்க்லின், சத்தம் போடாமல் போ. ஓகே இப்போ இந்த டோர் ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே தான் போகணும்னு நினைக்கிறேன். எஸ் அந்த கராஜ் இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கைஸ் கை கால்லாம் நடுங்குது, மாட்டிக்கிட்டோன்னா நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஓகே கைஸ் தோ பாருங்க இதுதான் அந்த கராஜ், எப்படியாவது ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளேருந்து காரை வெளியில் எடுத்துடணும். ஹலோ தம்பி கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. யார் இப்போ நம்மளை கூப்பிட்டது? எம்மோடியோ கைஸ் மாட்டிக்கிட்டோம். அச்சோ கைஸ் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதுவே நடந்துருச்சு. இன்னைக்கு இந்த போலீஸ்காரங்க கிட்ட நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம். டேய் கராஜ் கிட்ட என்னடா பண்ற, எங்களோட சூப்பர் காரை நீ ஆட்டை போட வந்துட்டியா? அதுவும் எவ்வளவு தைரியம் தான், நீ போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்திருப்ப. உன்னை இன்னைக்கு என்ன பண்றோம் மட்டும் பாரு. சார் சார் பிளீஸ் எனக்கு எதுவும் தெரியாது, பிளீஸ் என்னை விட்டுருங்க சார். இது எங்களோட சொந்தக்காரங்க வீடு நினைச்சுக்கிட்டு உள்ள வந்துட்டேன், சாரி சார் என்னை விட்டுருங்க. தம்பி நாங்களும் உனக்கு சொந்தக்காரங்க தான், நாளைக்கு காலையில உனக்கு சரியான விருந்து காத்துக்கிட்டு இருக்கு. வா இப்போதைக்கு வந்து உன்னோட ரூம்ல ரெஸ்ட் எடு. சார் பிளீஸ் சார் என்னை விட்டுருங்க பிளீஸ். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ஸ்டேஷனுக்குள்ளே வந்து எங்களோட சூப்பர் காரை நீ ஆட்டை போட பார்த்துருப்ப. உன்னை எப்பறம் சும்மா விட முடியும்? நாளைக்கு காலையில நாங்க யாருன்னு காட்டுறோம். போலீஸோட அடி எப்படி இருக்கும்னு நாளைக்கு உனக்கு தெரியும். கான்ஸ்டபிள்ஸ் இவனை உள்ள விட்டு லாக் பண்ணுங்க. ஓகே சார். அச்சோ தெரியாதனமா கார் ஆட்டை போறோம்னு வந்து இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோமே, நாளைக்கு நம்மள என்ன பண்ண போறாங்கன்னு வேற தெரியல. கைஸ் நாளைக்கு எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சிடணும், இல்லைன்னா நம்மளை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. ஓகே இப்போதைக்கு கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். போலீஸ்கார் ஆட்டை போறோம்னு சொல்லிட்டு தேவையில்லாம வந்து மாட்டிக்கிட்டோம், நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு வேற தெரியலையே. டே ஃப்ராங்க்லினே எழுந்திருச்சு சீக்கிரமா டீ போடுறா. டே ஃப்ராங்க்லினே ஒன்ன தாண்டா, மணி 7 ஆயிருச்சு. டே ஃப்ராங்க்லின் ஃப்ராங்க்லின் கைஸ் இந்த ஃப்ராங்க்லின் எங்க போனான்? டே ஃப்ராங்க்லின் காலையில இந்த பைப்ல எங்க போச்சுன்னு தெரியலையே. ஃப்ராங்க்லின் இவ்வளவு சீக்கிரம் எழுந்திருக்கவே மாட்டான், இப்ப எங்க போனான்னு வேற தெரியலையே. இருங்க அவனுக்கே இப்ப போன் பண்ணி பாக்கலாம். டேய் ஃப்ராங்க்லின் எங்கடா இருக்க? டேய் ஷின்சான் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கேன்டா, என்னைய புடிச்சு லாக்அப்ல போட்டாங்க, என்னை எப்படியாவது காப்பாத்து ஷின்சான். ஃப்ராங்க்லின் நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னை நான் காப்பாத்துறேன். இப்பவே நான் நம்மளோட லாயர் வக்கீல் வண்டுமுருகனை கூட்டிட்டு வரேன், நீ எதுக்கும் கவலைப்படாத. என்னது வக்கீல் வண்டுமுருகனா? அப்படின்னா யாரு ஷின்சான்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வக்கீல் வண்டுமுருகன் யாருமே இல்லையே. சாரி ஃப்ராங்க்லின், நேத்து வடிவேல் காமெடி பார்த்தனா அதுல வக்கீல் வண்டுமுருகன் பேர் வந்துச்சு, அதை தான்டா தெரியாம சொல்லிட்டேன். டேய் ஷின்சான் கலாய்க்கிற நேரமாடா இது, எப்படியாவது வந்து என்னை காப்பாத்துறா. இந்த போலீஸ்காரங்கெல்லாம் வேற என்னை போட்டு பழக்க போறேன்னு சொன்னாங்க, அதனால சீக்கிரமா வந்து என்னை காப்பாத்து ஷின்சான். ஃப்ராங்க்லின் நீ கவலைப்படாத, நான் வந்துகிட்டே இருக்கேன், நான் வந்து உன்னை எப்படி வெளியே கொண்டு வரேன்னு மட்டும் பாரு. கைஸ் எவ்வளவு தைரியம் தான், இவங்க ஃப்ராங்க்லினே பிடிச்சி உள்ள போட்டிருப்பாங்க. கைஸ் இப்ப எப்படியாவது ஃப்ராங்க்லினை நம்ம இங்க இருந்து கூட்டிட்டு போயிடணும். நல்ல வேலை இந்த போலீஸ்காரங்கெல்லாம் ஏதோ சின்சியரா பேசிக்கிட்டு இருக்காங்க, இதுதான் நமக்கு கரெக்டான டைம். எப்படியாவது ஃப்ராங்க்லினை கூட்டிட்டு சீக்கிரமா நம்ம அந்த இடத்த விட்டு ஓடி போயிடணும். இந்த ஃப்ராங்க்லின் வேற எந்த ரூம்ல இருக்கான்னு வேற தெரியலையே. பைபிள்ல நேத்து வரைக்கும் நம்ம கூட தான் இருந்தான், ஆனா இப்ப எப்படி லாக்அப் குள்ள வந்து மாட்டினான்னு தெரியல. பாத்தீங்களா கைஸ் இங்கேதான் இருக்கான், இருங்க அவங்கிட்ட கேட்கலாம். டே ஃப்ராங்க்லின் நேத்து நைட்டு என் கூட தான்டா நீ தூங்குன, அப்புறம் இப்ப இங்கே வந்து மாட்டினேன். சொல்லு ஃப்ராங்க்லின் என்னாச்சு? ஷின்சான் அதெல்லாத்தையும் கண்டிப்பா நான் உங்ககிட்ட சொல்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாவது இந்த இடத்த விட்டு வெளியே போகணும். சீக்கிரம் சீக்கிரமா வா ஷின்சான், சீக்கிரம் சீக்கிரமா வா ஷின்சான். ஆமா நீ எப்படி உள்ள வந்த, உன்னை யாரும் பார்க்கலையா? இல்ல ஃப்ராங்க்லின் எல்லாரும் வெளியில நின்னு என்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்க, அந்த கேப்ல நான் உள்ள ஓடி வந்துட்டேன். கைஸ் நல்லா மாட்டிக்கிட்டோம், பாத்தீங்களா எல்லாரும் இங்கே தான் நின்னுகிட்டு இருக்காங்க. சோழி முடிஞ்சிச்சு, நம்ம ரெண்டு பேரும் இவங்க கிட்ட இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டோம். ஃப்ராங்க்லின் நீ எதுக்கும் கவலைப்படாத, இந்தா டியர் கேஸ், சீக்கிரமா இதை தூக்கி போடு. டேய் ஷின்சான் டியர் கேஸ் உனக்கு இங்க இருந்து கிடைச்சிச்சு? ஃப்ராங்க்லின் இங்கே தான் இருந்தது, அந்த ரூம்ல தான் இருந்துச்சு, அங்கே இருந்து தான் நான் இதை எடுத்துட்டு வந்தேன். ஓகே ஷின்சான் இப்ப பாரு கைஸ் சீக்கிரமா இதை தூக்கி போட்டு எப்படியாவது நம்ம இந்த இடத்த விட்டு வெளியே போயிடணும். இந்தாங்க வாங்கிக்கோங்கடா, இந்தாங்க கைஸ் இன்னைக்கு இவங்க யாரையும் நம்ம சும்மாவே விடக்கூடாது, இந்தாங்கடா வாங்கிக்கோங்க. டேய் ஃப்ராங்க்லின் போதும் போதும், சீக்கிரமா போ, சீக்கிரமா நம்ம இந்த இடத்த விட்டு வெளியே போகணும்.
ஆமா ஷின்சான், வா சீக்கிரமா போயிடலாம். கைஸ் நல்ல வேலை ஷின்சான் வந்து எப்படியும் நம்மளை காப்பாத்திட்டான். ஷின்சான் உண்மையாவே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்ப மட்டும் நீ வரலனா இவங்க என்னை போட்டு பொழந்து எடுத்துருப்பாங்க. தேங்க்யூ ஷின்சான். பிராங்க்லின் அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்காக போலீஸ் கிட்ட மாட்டினே? ஃபர்ஸ்ட் அத சொல்லு. ஷின்சான் அது வேற ஒண்ணும் இல்ல, எல்எஸ்பிடிக்கு புதுசா ஒரு போலீஸ் கார் கொடுத்துருக்காங்க. அந்த காரை வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். அது ஒரு சூப்பர் கார் ஷின்சான். அந்த காரை எப்படியாவது தூக்கிடலான்னு தான் நேத்து நைட்டு நான் இங்கே வந்தேன். ஆனால் போலீஸ்காரங்க எல்லாரும் சேர்ந்து என்னை பிடிச்சி உள்ளே போட்டாங்க. டேய் ஃப்ராங்க்லினே, என்னடா சொல்கிற, சூப்பர் காரா? ஃப்ராங்க்லின் அப்படின்னா நம்ம அந்த காரை கண்டிப்பாக எடுக்கணும். நீ சொல்கிறத வச்சு பார்த்தா அந்த கார் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் போலயே. ஆமாம் ஷின்சான், அந்த கார் லாஸ் ஆண்டர்ஸ்லேயே ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்குது, அதுவும் இங்கே தான் இருக்குது. அந்த காரை வச்சு வானத்தில் பறக்க கூட முடியும். அதை வச்சு திருட்டு பசங்க எல்லாரையும் ஈஸியாக பிடிச்சிடலாம். ஆனால் நம்மளால தான் அந்த காரை தூக்க முடியாது. ஃப்ராங்க்லின் நீ எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பா நம்ம அந்த காரை எடுக்கலாம். இப்போ நம்ம வீட்டுக்கும் போக முடியாது, நம்மளோட வீட்டை கண்டுபிடிச்சி கண்டிப்பா போலீஸ் அங்கே போயிருப்பாங்க. ஸோ அதனால நம்ம கொஞ்ச நாளைக்கு இந்த காட்டுக்குள்ள தான் இருக்கணும். ஃப்ராங்க்லின் இந்த பிரச்சனைக்கெல்லாம் இப்போ ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. இப்போ நம்ம உடனே போயிட்டு தோனி பாபாவை பார்க்கணும். அவரால் மட்டும்தான் இப்போ நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஆமா ஷின்சான், நீ சொல்றதும் கரெக்டு தான். ஆனால் இப்போ தோனி பாபா எங்க இருப்பாருன்னே தெரியலையே. அவரை இப்ப நம்ம எப்படி தேடி கண்டுபிடிக்க போறோம்? டேய் ஃப்ராங்க்லின் அங்க போறா, அது நம்மளோட தோனி பாபா மாதிரியே இருக்கு. ஷின்சான் மாதிரி இல்ல, அது நம்மளோட தோனி பாபா தான். சீக்கிரமா வாடா, போயிட்டு அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம். ஷின்சான், ஃப்ராங்க்லின் சொல்லுங்க, இப்ப எதுக்காக என்னை பார்க்க வந்திருக்கீங்க? உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்? தோனி பாபா, எங்களுக்கு எல்எஸ்பிடியோட சூப்பர் கார் வேணும். அந்த கார் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ். ஷின்சான் நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. ஷின்சான் நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இந்த விஷயத்துல என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே முடியாது. துனி பாபா ப்ளீஸ் அப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அந்த காரை நாங்க எப்படியாவது எடுத்தே ஆகணும். ஷின்சான் நீ இவ்வளவு தூரம் கேக்குறதால என்னால ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ண முடியும். அது என்னன்னா, உனக்கும் ஃப்ராங்க்லினுக்கும் நான் மறையிற சக்தியை கொடுக்கறேன். இந்த சக்தி உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு நீங்க யாரோட கண்ணுக்கும் தெரிய மாட்டீங்க. அதனால அந்த காரையும் உங்களால ஈஸியா எடுக்க முடியும். ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சொன்ன மாதிரி வெறும் ஒரு மணி நேரத்துக்கு மட்டும்தான் இந்த பவர் உங்ககிட்ட இருக்கும். அதுக்கு மேல ஒரு செகண்ட் லேட் ஆனா கூட உங்களால இந்த பவரை யூஸ் பண்ண முடியாது. திரும்பவும் நீங்க பழைய மாதிரி மனுஷங்களாவே மாறிடுவீங்க. துணி பாபா நீங்க கவலையப்படாதீங்க, கண்டிப்பா நாங்க ஒரு மணி நேரத்துக்குள்ள அந்த காரை எப்படியாவது எடுத்துருவோம். சீக்கிரமா அந்த பவர் எங்களுக்கு கொடுங்க. ஆமா துணி பாபா, நீங்க அந்த பவர் எங்ககிட்ட கொடுங்க. எப்படியாவது ஒரு மணி நேரத்துக்குள்ள நாங்க அந்த சூப்பர் காரை எடுத்துறோம். ஓகே, ஆப்ரா கடாப்ரா கிளிகிளிச்சு. ஷின்சானும் ஃப்ராங்க்லினும் இப்போவே மறைஞ்சிடணும். ஆப்ரா கடாப்ரா கிளிகிளிச்சு. கைஸ் வேற மாதிரி, கைஸ் பாத்தீங்களா? இப்போ நான் மறைஞ்சிட்டேன். கைஸ் இங்க பாருங்க, அதே மாதிரி ஷின்சானும் மறைஞ்சிட்டான். கைஸ் வாங்க, இப்போவே நம்ம போயிட்டு அந்த எல்எஸ்பிடியோட சூப்பர் காரை தூக்கிடலாம். ஃப்ராங்க்லின் அது மட்டும் இல்லடா, நம்ம எப்படியாவது ஒரு மணி நேரத்துக்குள்ள அந்த காரை எடுக்கணும், இல்லனா நம்ம அவங்க கிட்ட வசமா மாட்டிடுவோம். ஆமா ஷின்சான், நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஏற்கனவே 7 நிமிஷம் போயிருச்சு, இன்னும் 53 நிமிஷம் மட்டும்தான் இருக்கு. ஸோ நம்ம சீக்கிரமா போயிட்டு எப்படியாவது அந்த எல்எஸ்பிடி காரை தூக்கிடணும். கைஸ் ஃபைனலா இப்ப நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்துட்டோம். இப்ப நம்ம யார் கண்ணுக்குமே தெரிய மாட்டோம். ஸோ நம்ம நேராவே உள்ள போலாம். பாத்தீங்களா, நம்ம வந்தது கூட தெரியாம எல்லாரும் நின்றுகிட்டு இருக்காங்க. ஆமாண்டா ஃப்ராங்க்லின், வேற லெவல். இப்ப நம்ம இங்க இருக்கிற யார் கண்ணுக்குமே தெரியல. பாத்தியா, எல்லாருமே அவங்கவுங்க வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா ஷின்சான், சீக்கிரமா வா, இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு. நம்ம அதுக்குள்ள அந்த காரை எப்படியாவது எடுத்துடணும். எஸ் பாத்தீங்களா, இங்கதான் இருக்கு. டேய் ஃப்ராங்க்லின், நீ சொன்ன மாதிரி இந்த கார் வேற லெவல்ல இருக்குடா. அதுக்கு தான் இந்த காரை இவ்வளவு சேஃபா கொண்டு வந்து இங்க நிறுத்திருக்காங்களா, வேற மாதிரி. ஆமா ஷின்சான், இத பத்தி நம்ம அப்புறமா பேசலாம். இந்த இடத்த விட்டு நம்ம சீக்கிரம் வெளியே போகணும். இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. நம்மளோட இன்விசிபிள் பவர் சீக்கிரமாவே போயிடும். சீக்கிரம் ஷின்சான். டேய் என்னடா இது, திடீர்னு சைரன் ஆன் ஆயிருச்சு. அச்சோ கைஸ் மாட்டணும் இன்னைக்கு. டேய் ஃப்ராங்க்லின் என்னத்தரா அழுத்தின, திடீர்னு சைரன் ஆன் ஆயிருச்சு. போச்சு, இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டோம். டேய் இவ்வளவு தெரிய இருந்தா போலீஸ்காரி நீ ஆட்டி போடுவ, இப்ப பர்றவனை என்ன பண்றோன்னு. அச்சோ கைஸ் நம்மள சுத்தி வளைச்சிட்டாங்க, எப்படியாவது இந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடி போயிடணும். போடா கைஸ், நல்ல வேலை நம்ம தப்பிச்சிட்டோம். டேய் என்னடா இது, ஒரே ஒரு போலீஸ்கார தூக்குனதுக்கு இவ்வளவு கார் துரத்துது. ஆமா ஷின்சான் பாரு, ஹெலிகாப்டர் எல்லாம் வச்சு சேஸ் பண்றாங்க. கைஸ் உண்மையாவே இந்த கார் வேற லெவல்ல இருக்கு. பாத்தீங்களா இதோட இன்டீரியர் எப்படி இருக்குன்னு, சும்மா தெரிக்க விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த காரோட ஸ்பீடும் சும்மா வேற லெவல்ல இருக்குது. அதனாலதான் இந்த கார் அவ்வளவு சேஃபா வச்சிருக்காங்க. ஹேய் பாத்தீங்களா எப்படி போச்சுன்னு. கைஸ் எவ்வளோ பேர் வந்தாலும் சரி, நம்மளை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறது சாதாரணமான கார் இல்ல, எல்எஸ்பிடியோட சூப்பர் கார். டேய் ஃப்ராங்க்லினே, ஆமாண்டா இந்த கார் எந்த கார் மேல மோதினாலும் இதுக்கு டேமேஜ் ஆக மாட்டேங்குது, வேற மாதிரி. ஆமா ஷின்சான், இது டேமேஜ் ப்ரூஃப், ஃபயர் ப்ரூஃப், அதே மாதிரி புல்லட் ப்ரூஃப். அது மட்டும் இல்ல, இந்த காரோட ஹைலைட் என்னன்னா இது வானத்திலே பறக்கும்.
ஆனா இப்ப வானத்துல பறக்கிறதுக்கு எந்த பட்டன் அழுத்துறதுன்னு தெரியலையே. பிராங்க்ளின், சீக்கிரமா அந்த பட்டனை கண்டுபிடி பாரு, நம்மள எவ்வளவு போலீஸ் துரத்துறாங்கன்னு. அது மட்டும் இல்ல, இதுல ஃபியூல் கூட கம்மியா தான் இருக்கு. சீக்கிரமா அந்த பட்டனை தேடி கண்டுபிடி பிராங்க்ளின். ஷின்சான், இதுல நிறைய பட்டன் இருக்குடா, ஆனா பறக்கிறதுக்கான பட்டன் எங்க இருக்குன்னு தெரியலையே. அந்த பட்டனை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாம இப்படியே சுத்திக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். டே பிராங்க்ளின் பைத்தியம், சீக்கிரமா அந்த பட்டனை கண்டுபிடி. இன்னைக்கு அவங்க கிட்ட நம்ம மாட்டினோம்னா அவ்வளவுதான். பாத்தியா, எஃப்ஐபில இருந்தெல்லாம் ஆளுங்க துரத்திக்கிட்டு இருக்காங்க. எஃப்ஐபி கிட்ட மட்டும் நம்ம மாட்டினோம்னா நம்மளோட கதை முடிஞ்சிருச்சு. ஷின்சான், இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, எப்படியாவது அந்த பட்டனை கண்டுபிடிச்சிடறேன். டே பிராங்க்ளின், இன்னும் இவ்வளோ நேரம்டா? நீ பறக்கிற பட்டனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே நைட் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லை, பாத்தியா வண்டியோட ஃபியூல் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு நாம இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோம். உன்னை நம்பி வந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். ஆமா ஷின்சான், நீ சொல்றது என்னமோ கரெக்டு தான். இன்னைக்கு நம்மள என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. கைஸ், ஃபியூல் சுத்தமா குறைஞ்சிருச்சு, கார் எப்போ வேணாலும் ஆஃப் ஆயிரும். ஏய், சொல்லி வாய முடியல, அதுக்குள்ள ஆஃப் ஆயிருச்சு. போயிரு, இன்னும் கொஞ்ச தூரம் இப்படியாவது போயிரு. போ போ போ. கைஸ், இந்த ஸ்டேரிங் கிட்ட ஏதோ ஒரு சுவிட்ச் மாதிரி இருக்கு. ஹே கைஸ், கார் இப்ப ஜம்ப் ஆன மாதிரி இருந்துச்சு. இருங்க, திரும்ப அழுத்தி பார்க்கலாம். கைஸ், இந்த பட்டன் தான். டே டே பிராங்க்ளின், என்னடா பண்ற? எம்மாடியோ கைஸ், இந்த பிராங்க்ளின் என்னதான் பண்றானே தெரியல. ஷின்சான், நான் அந்த பட்டனை கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப பாரு நம்ம இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறோனே. டேய், ஹெலிகாப்டர் வச்சா சேஸ் பண்றீங்க, இப்ப பாருங்கடா எப்படி தப்பிக்கிறோனே. ஊஹூ, பிராங்க்ளின் வேற மாதிரி. டேய், எப்பறா? டேய், நீ சொன்ன மாதிரி இந்த சூப்பர் கார் வேற லெவல்ல பறக்குது, என்னால இத நம்பவே முடியல. ஷின்சான், இப்பவாது நான் சொல்றத நம்புறியா? டேய் பிராங்க்ளின், உண்மையாவே வேற லெவல். கைஸ் பாத்தீங்களா, இந்த கார் எவ்வளவு சூப்பரா பறக்குதுனே. அது மட்டும் இல்ல, காருக்கு பின்னாடி பூஸ்ட் மாதிரி ஏதோ வருது, அதுவுமே பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருக்கு. பிராங்க்ளின், அப்படிதான் போ 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 போ. ஓகே ஷின்சான். கைஸ் இப்ப நம்ம கிட்டத்தட்ட லாஸ் ஆஞ்சலஸ் சிட்டில இருந்து வெளியில வந்துட்டோம். அது மட்டும் இல்ல, பாத்தீங்களா, இப்ப நம்ம பின்னாடி எந்த ஹெலிகாப்டருமே சேஸ் பண்ணல. பிராங்க்ளின், அப்படினா இப்ப நம்ம லாஸ் ஆஞ்சலஸ் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோமா? இல்ல ஷின்சான், இனிமேதான் கதையை ஆரம்பிக்குது. லாஸ் ஆஞ்சலஸ் போலீஸ் சாதாரணமான ஆளுங்க இல்ல, கண்டிப்பா அவங்க நம்மளை கண்டுபிடிக்காம விட மாட்டாங்க. அதனால நம்ம எப்படியாவது நாளைக்குள்ள வேற ஏதாவது பிளான் பண்ணணும் ஷின்சான். பிராங்க்ளின், என்னடா சொல்ற? அப்படின்னா இனிமே நம்ம லாஸ் ஆஞ்சலஸ்க்குள்ளே போக முடியாதா? பிராங்க்ளின், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஷின்சான், நீ எதுக்கும் பயப்படாத, கண்டிப்பா அவங்களால நம்மளை பிடிக்கவே முடியாது. நாளைக்கு காலையில நாம போயிட்டு அவெஞ்சர்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம். கண்டிப்பா அவெஞ்சர்ஸ் டீம்ல இருக்க யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ அது வரைக்கும் நம்ம இங்கே தான் இருக்கணும். ஓகே பிராங்க்ளின். கைஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோட பார்ட் 1. இதோட பார்ட் 2 வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம எப்பவும் போல பார்ட் 2 கமெண்ட் பண்ணிருங்க. உங்களுக்காக பார்ட் 2 போடுறேன். அண்ட் போறதுக்கு முன்னாடி என் ஸ்கிரீன்ல இருக்க இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலன்னா மறக்காம பாத்துருங்க. On TV.